வாழ்க்கையில இந்த பதினஞ்சு விஷயத்த மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதுங்க உங்க வாழ்க்கையில எப்போதுமே செல்வமும் வெற்றியும் உங்களை விட்டு போகவே போகாதுங்க அது எந்த பதினஞ்சு விஷயம் அப்படிங்கிறத பத்தி எப்படி கடைபிடிக்கணுங்கிறத பத்திலாம் இந்த பதிவுல நான் விரிவா தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வெற்றி யாருக்கு தாங்க பிடிக்காது யார் தான் தோல்வியை ஆசையோடு எதிர்கொள்வோம் தெரிந்தோ தோற்பவன் முட்டாளும் அல்ல தெரியாமல் ஜெயிப்பவன் புத்திசாலியும் இல்லைங்க வெற்றியும் தோழியும் தோல்வியும் பார்த்தீங்கன்னா இரு கால்களை போல இரண்டில் ஒன்று இல்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது முழுமை பெறவே பெறாதுங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெண்டையுமே நீங்கள் வந்து சந்திக்கணும் இனிப்பு மட்டுமே உண்டு வா வாழும் வரை அதன் முழு சுவை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாதுங்க ஒரு முறை நீங்கள் மிளகாய கடிச்சிட்டு அதுக்கப்புறம் இனிப்பை வந்து சாப்பிட்டு பாருங்க அப்போதான் அதோட அருமை என்னன்னு புரியும் அப்படிதான் வெற்றியும் தோல்வியும் வெறும் வெற்றி உங்க வாழ்க்கையில் இனி இனிக்க செய்யாதுங்க அதுக்குன்னு மிளகாயை கடிச்சு கொண்டே இருப்பது முட்டாள்தனம் இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் செழிக்க நீங்க மேம்படுத்தி கொள்ள வேண்டியது ஒரே ஒரு பொருள் தாங்க அந்த பொருளை எங்கே யாருக்கிட்ட எப்படி காண்பிக்க வேணும் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் உலகில் மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பீங்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உன்னை ஏமாற்றும் நண்பர்கள் உறவுகள் மற்றும் சோம்பேறிகள் மத்தியில் வாழ்வதை விட கொடிய பழக்கம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னும் இவங்க தான் உன்னோட வெற்றிகளையும் மென் முன்னேற்றத்தையும் தடுக்கும் முட்டுக்கட்டைகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது விஷயம் சேமிப்புங்க நல்லா இருக்கும்போதே சேமிப்பை துவங்கணும் இது உங்களை மட்டும் இல்லைங்க நோய்வாய்ப்படும் காலத்துல உறவுகளையும் கஷ்ட காலத்துல நண்பர்களையும் ஆபத்து வரும் காலத்துல உங்க வேலையையும் காப்பாத்திக்கொள்ள ரொம்ப ரொம்ப உதவுங்க மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அரசை அரசு அதிகாரியத்தினால இருக்கும் நபர்கள் கூர்மையான நகங்கள் கொண்ட மிருகம் மற்றும் ஆயுதம் ஏந்திய மனிதன் இவர்களை ஒரு போதுமே நம்பவே நம்பாதீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி ஒரு அறிக்கையே மத்தவங்களுக்கு கற்பி அது உன்ன நீயே மேம்படுத்தி கொள்ளவும் அடுத்த நிலைக்கு செல்லவும் உதவுங்க ஒரு நாளுமே புதிதாக எதுவுமே கற்காமல் உறங்காதே ஒரு காரியத்தில் வெற்றி பெறும் வரை அதுல இருந்து விலகாதே நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ள தயக்கமும் காட்டாதே அப்படிங்கிறதாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கல்விங்க ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட செல்வங்கள் இருந்தாலும் கல்வி கற்கவில்லை அப்படின்னா ஒரே நாளில் மொத்தத்தையும் இழக்கும் நிறை நேரிடலாம் இதை தெரிந்து கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை ஐந்து வயது வர குழந்தைகளை கொஞ்சி பதினைந்து வயது வர தவறு செய்தால் கண்டிக்க வேணும் அதுக்கு மேல அவங்கள நண்பர்களா நடத்தணுங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அறிவுரைங்க கடல்ல பெய்யும் மழையும் பகல்ல எரியும் தீபமும் வசதியானவனுக்கு கொடுக்கும் பரிசும் நோய் வாய்ப்பட்டவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவும் முட்டாள்களுக்கு அறிவுரையும் பயனற்றதுங்க இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அடுத்தது காமம் காமத்தை விட கொடிய நோய் வேறில்லைங்க அறியாமையை விட கொடிய எதிரி வேறில்லை கோபத்தை விட கொடிய தீ வேறில்லை வேறொருவருக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க செல்வம் இருந்தாலும் சந்தேகம் என வருபவருக்கு தெளிவுபடுத்த அறிவு வேணுங்க அடுத்ததா பிறவி குருடனை விட பெரும் குருடன் காமத்தில் திளைத்தவன் தற்பெருமை கொண்டவனுக்கு தீங்கு கெடுதி தெரியாது கஞ்சன் பாவம் தெரியாத குருடன்க அதுக்கப்புறம் முக்கியமானது கற்றுக்கொள்ளணுங்க சிங்கத்திடமிருந்து ஒன்றையும் கொக்கிடம் இருந்து இரண்டையும் கழுதையிடம் இருந்து மூன்றையும் இருந்து நான்கையும் காக்கையிடம் இருந்து ஐந்தையும் நாயிடம் இருந்து ஆறையும் நாம் கற்றுக்கொள்ள வேணுங்க சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உடனடியாக செய்யாதுங்க நல்லா ஆலோசனை செஞ்சதுக்கப்புறந்தான் முழு மனதோட உறுதியோடு செயல்படுங்க அதே வந்து கொக்கு பார்த்திங்கன்னா கொக்கு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அப்படின்னு காத்து நிற்குமா அதுபோல் அறிவாளி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி காலம் இடம் தன் ஆற்றல் கூடும் வரை காத்திருக்கிறதுங்கிறது காத்திருந்து செய்கிறது தான் புத்திசாலித்தனங்க அதே மாதிரி கழுதை களைபுற்றாலும் கழுதை தன் வேலையை தொடர்ந்து செய்யுமா வெயில் மழை அப்படின்னு பார்க்காதான் உழைக்கும் தன் முதலாளிக்கு கட்டுப்பட்டு ஆகிய மூன்றும் கழுதையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்ங்க அடுத்ததா வந்து சேவல் கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும்னா விடியற்காலை எழுதல் தைரியமா சண்டையிடுறது அவரவருக்கு தேவையானவற்றை பிரித்து கொடுக்கிறது தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்து தேடி சம்பாதிக்கிறது நான்குமே சேவலிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்க அதே மாதிரி காக்கைங்க இறைவில் இரவில் பார்த்திங்கன்னா மனைவியோடு சேர்ந்து இருக்கிறது தேவையான பொருட்களை சேமித்து வைக்கிறது யாரையுமே எளிதில் நம்பாமல் இருக்கிறது தைரியம் எச்சரிக்கை உணர்வு இதெல்லாம் ஐந்துமே காக்கைக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நாய்கிட்ட இருந்து கிடைக்கிறது கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைப்பதை உண்டு திருப்தி அடைகிறது உணவு கிடைக்காத நேரத்தில் பட்டினி இருக்கிறது நன்றாக பசி இருந்தும் கட்டளை வரும் வரை காத்து இருக்கிறது நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியாக எழுந்து செயல்படுறது முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறது உருவத்துல பெரிய மிருமாக மிருகமாக இருந்தாலும் தைரியமாக எதிர்க்கிறது ஆறு குணங்களை நாய்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணுங்க இதை எல்லாமே யார் ஒருவர் சரியாக கடைப்பிருக்கிறாங்களோ அவன் வாழ்க்கையில தொட்ட காரியத்துல எல்லாமே கண்டிப்பா அவனால வெற்றி பெற்ற முடியுங்க அதே மாதிரி யார்கிட்ட நம்ம வந்து ஒதுங்கி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யானையிடம் இருந்து ஆயிரம் அடிகள் விலகி இருக்கணுங்க குதிரை கிட்ட இருந்து நூறு அடிகள் விலகி இருக்கணுமாங்க கொம்பேருக்கும் விலங்குகிடம் இருந்து பத்து அடி விலகி இருக்கணுமாங்க உனக்கு துரோகம் செய்யும் நபர்கள் ஏமாற்றும் நபர்கள் வாழும் இடத்துல இருந்து மொத்தமா விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது அன்னம் நீர் இருக்கும் இடத்துல மட்டுமே வசிக்குங்க நீர் இல்லை என தெரிந்துவிட்டால் அங்கிருந்து வேறு நீர் இருக்கும் இடத்துல சென்று விடுமா அப்படிதான் சில மனிதர்கள் பண வசதி இருக்கும் வரைதான் உடன் இருப்பார்கள் ஆதாயம் இல்லை அறிந்தால் வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள் இந்த பதினஞ்சு விஷயத்தையுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு செயல்கள்லையுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே செல்வ செழிப்போடையும் நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றியோடையுமே நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்